வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். அடிக்கடி காதில் வந்து பேச்சு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் காதில் பேசுகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு அவங்கள கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ மொபைலில் பார்க்குறதெல்லாம் நைட்டில் வந்து அது காதில் சப்தமாக கேட்குது, அந்த மொபைலில் வந்து அந்த சப்தமே வந்து உன்னை கொண்டு ஓடுவேன், உன் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு எதிர் பேச்சு மனசுக்குள்ளே பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மொபைல்னால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆடிட்டரி இல்லூஷன் சொல்லக்கூடியது. இவங்க பார்த்த காட்சிகளோ கேட்ட வார்த்தைகளோ அவங்க காதில் திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டு வரும். இது வந்து இவர்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குதுங்கிறதே எப்போ தெரியும்னா, நீண்ட நாளைக்கு பின் இந்த பாதினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க பேரண்ட்டோ அல்லது ஹஸ்பண்டோ சொல்லப்போ தான் இந்த பிரச்சனை தெரியும், அது வரைக்கும் தெரியாது. எங்கிட்ட வந்து ஒரு கால் வருது, சார் வந்து எங்களுடைய பெண் 38 வயசாகுது, அடிக்கடி காதில் வந்து பேச்சு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் காதில் பேசுகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு அவங்கள கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ மொபைலில் பார்க்குறதெல்லாம் நைட்டில் வந்து அது காதில் சப்தமாக கேட்குது, அந்த மொபைலில் வந்து அந்த சப்தமே வந்து உன்னை கொண்டு ஓடுவேன், உன் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு எதிர் பேச்சு மனசுக்குள்ளே பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்கள வந்து எங்களுடைய நிறுவனத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறோம். அவங்க வந்தோடனே, நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு எரிஞ்சு விழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நார்மலைஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக எங்களுடைய உளவியல் சார்ந்த ஆய்வு அனாலிசிஸ் பண்ணிகளை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையினுடைய பரிணாமங்கள் வந்து இப்போ இல்லை, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது படிக்கிற காலத்திலேருந்து 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறப்பவே இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது சாதாரண விஷயம் தான், டென்ஷன் ஆகுது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு கல்யாண வாழ்க்கை நடந்து 8 வருஷம் ஆகுது. வாழ்க்கையில் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு திருப்திகரமாக இல்லை, அது பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 115 வகையான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த பெற்றோர்களும் உறவினர்கள் சொல்லக்கூடியது, மொபைலில் வந்து பார்க்குற காட்சிகளும் அதில் கேள்விப்படுற செய்திகளும் காதுக்குள்ளேயே கேட்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான பல்வேறு நடத்தைகளுடைய மறைமுக தாக்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இவங்களுடைய கேரக்டர் என்னென்னா, குளிக்க போனோம்னா, இவங்க போனாங்கன்னா, குளிக்க போனாங்கன்னா ரொம்ப நேரம் குளிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, 2 டேங்க் தண்ணி சுத்தமாக தீர்கிற அளவுக்கு குளிச்சுருவாங்க. அதேமாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூமில் போய் சின்ன சின்ன ஹோல்ஸ், அந்த கீ ஹோல் இருக்கும் அல்லது சின்னதாக ஜன்னல் இருக்கும், இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிருவாங்க. காற்று போகாத முடிய அளவுக்கு, காற்றே போகாத அளவுக்கு அடைச்சிட்டு தான் இவங்க குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குளிக்கிறது வந்து சப்தமே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னடா உள்ளே போய் ஆச்சு, ஒரு நாள் மேலே ஏதாவது ஆயிடுச்சு என்னமோன்னு பயப்படுவாங்க. அந்தளவுக்கு சப்தம் இல்லாமல் குளிப்பாங்க. இவங்களை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா, இவங்க காலையில் எந்திரிக்கிறப்ப வந்து தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணமான கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுகிறதே இல்லை, கேட்டால் எனக்கு பேச பிடிக்கல, என்ன பேசணும் தெரியலிங்கிறாங்க. இவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க, வெளியில் போக விரும்புகிறதில்ல, தனியாக போனால் பயமாக இருக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைகள் செய்கிற சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. சில சமயங்களில் வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு காய்கறி கட்டுறதும் கூட எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மொபைல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், கல்யாணமான ஆரம்பத்தில் வந்து இந்த மொபைல் பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் தொடர்ந்து மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து இந்திய திரைப்படங்களையோ இந்திய சீரியலையோ பார்க்கறது இல்லாமல், இந்த கொரியன் இந்த மாதிரியான சீரியலை வந்து நிறைய பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கற்பனை அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகியாகவும் அல்லது அழகனாகவும் தனக்கு தேடக்கூடியவங்க வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களாகவும் கற்பனை வேண்டி பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட மறுபடி இவங்களை கேட்டோம்னா, இவங்க வந்து எப்போவுமே கற்பனையில் இருப்பாங்க. குடும்பத்தினர் இவங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து இவங்க கவனிக்க மாட்டாங்க.
இவங்க வாட்டில் ஏதோ யோசனை இருப்பாங்க. ஏன் கவனிக்கலீங்கட்டால் நீ எதுவுமே சொல்லியே, ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கேட்டால் கோவப்பட்டுருவாங்க. அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போனோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அல்லது ஒரு ஷாப்பிங் போகிறோம் அல்லது ஒரு பேக்கரிக்கு போகிறோம்னா 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, உடனே போகணும் உடனே போகணும்பாங்க. அதுக்கடுத்து கேமில் வந்து அதிகமாக வந்து மொபைல் மூலமாக வந்து இந்த வீடியோ கேமு இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு விளையாண்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வேலை செய்கிறது பிடிக்கிறது இல்லை. சொன்ன வேலையை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் கோபம் வரும், ஆனால் சொல்லிட்டாங்களே அந்த வேலையை செய்யவும் மாட்டாங்க. எந்த வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைம்பாங்க. அந்த வேலையை வந்து மறந்துடுவாங்க. மறுபடியும் ஏன் செய்யலன்னு கேட்டால் நீ சொல்லவே இல்லைன்றவாங்க. அதே மாதிரி இரவில் வந்து அடுத்தவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத முழுசாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. நைட்டில் தூங்கியிருப்பாங்க ஆனால் தூங்கின மாதிரி உணர்வே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க ரொம்ப நேரம் தூங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போவுமே வந்து சந்தேகப்படக்கூடிய தன்மை இருக்கும். வெளியே போகிறதுக்கு தவிர்த்துக்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே அதிக நேரம் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தன்னுடைய தனி அறைக்குள்ளே போய் கதவை தாழ் போட்டு உள்ளே இருந்துக்குவாங்க. அதிகமாக வந்து ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. வீட்டு வேலையை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெற்றோர்கள்ட்ட வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் தான் எந்த முயற்சியுமே செய்ய மாட்டாங்க. எந்த விதமான ஆலோசனைக்கும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரவே மாட்டாங்க. யாராவது சொன்னால் கூட கோவப்படுவாங்க. ஏதாவது சொன்னால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, பேசாமல் உண்மையாட்டு உட்காந்துக்குவாங்க. சொல்லப்போனால் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்க தனியாக ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க, வாங்கன்னு கேட்டு அவங்க பேசவே மாட்டாங்க. அதே நேரங்கள் வந்து உறவினர் வீட்டுக்கு வெளியூருக்கு போனால் கூட வரமாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து எனக்கு பிடிக்கலை, என்னுடைய தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை பிடிக்கலைனால்தான் கணவன் வீட்டில் இருக்கவங்க எனக்கு எதுவும் வாங்கி தரலைங்கிறது குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மற்றவர்கள் இவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறதாக நினச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, இந்த பிள்ளை இப்படி இருக்குது இந்த பையன் இப்படின்னு சொல்லிட்டாங்க கூட என்னை பற்றி ஏன் அடுத்தவங்க சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னை முட்டாள்தனமாக நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை ஏன் சிரமப்படுத்துகிறீங்க, நீங்கள் எனக்கிடையே அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து எது அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொன்னாலும் பிடிக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய வயசு இப்போ 38 வயசாகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே இல்லை. ஆனால் அவங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்போ போவாங்க வருவாங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப அன்னீசியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்ககிட்ட பேசணுங்கிற ஆசையே இருக்காது. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துலேயே வந்து ப்ளஸ் டூவில் படிக்கிறப்பயே வந்து இந்த கோ எஜுகேஷன் பிடிக்காது, அடிக்கடி எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னு இவங்களாக கற்பனை பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து சமநிலையில் வாழ மாட்டாங்க, சமுதாயத்தோடு ஒட்டி வாழ மாட்டாங்க, சோசியல் பிஹேவியர்க்குள்ளே நுழையவே மாட்டாங்க. ஸ்கூலில் கேள்வி ஸ்கூல் பிஹேவியர் பார்த்தோம்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவாங்க, ஆனால் பதில் தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா சரியாக என்னை கவனிக்கலைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சும்மா இவங்ககிட்ட பேசினா கூட பிடிக்காது. இவங்க ஒரு வேலை செய்கிறப்போ வந்து கையில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, கையில் வந்து ஒரு அசைச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அதீத கற்பனை இருக்குது. பெற்றோர்கள் பேசுனா உன் கதையை நிறுத்து அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணால் எனக்கே பண்ணுறீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சுடுவாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே எடுத்துக்க மாட்டாங்க. படிக்கிற காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் பெற்றோர்கள்லேருந்து என்னென்னா இது பின்னாடி சரியாக போயிருந்தா விட்டனுடைய விளைவு தான் இவ்வளவு பிரச்சனையாகி கணவன் இப்போ இந்த மனைவி வந்து வேணான்னு சொல்கிற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. எப்போ முதல் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, கௌரவம் பார்த்துக்குவாங்க, தன்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, தன்னை வந்து உயர்ந்து கண்ணியமான முறையில் நடத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னை வந்து தன்னைத்தானே வருத்தப்படுத்திக்காது, சே எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி சில சமயத்தில் காயங்களை கூட ஏற்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, முரண்பாடு இருக்காது, தானாக செய்ய எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. ஆனால் பொண்ணாக சில சமயங்களை செய்வாங்க, சில சமயத்தில் அவங்களுக்கு எதை பிடிச்சிருக்குதோ அதைத்தான் ஆர்வமாக செய்வாங்க, எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. வீடு கூட்டுறதா இருக்கலாம், க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது சொன்னாலும் அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. சுறுசுறுப்பு இல்லாமையே எப்போவுமே இருப்பாங்க. வெளியில் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்குவாங்க, உடனே புறப்பட மாட்டாங்க. அப்புறம்
இவங்க ஒரு கேரக்டர் என்னென்னா, இவங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சுன்னா ஒரு பொருளை போட்டு உடச்சிருவேன், உடைச்சா தான் மன அழுத்தம் நீங்கும், இப்படி தான் எனக்கு வந்து நான் டிவி சேனலில் சொன்னாங்க அல்லது வந்து சோசியல் மீடியாவில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருளை போட்டு உடைக்கக்கூடிய கேரக்டர் நிறையா உருவாகிட்டுருக்குது. அதே மாதிரி சில சமயங்களில் வந்து பேசும்போது ஆர்வம் இல்லாமே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா. படிக்கும்போதே வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டுருக்கும், இரவில் வந்து தூக்கம் வந்து அதிகமாக சில நேரங்கள் வரும், சில நேரங்களும் தூக்கம் இல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி ஃபோன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதே மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஹஸ்பண்ட் விஷயத்தை பொறுத்தவரை வந்து அவங்க எது செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது. படிக்கிற போதே இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஸ்டின் ஆன்சர் வந்து முக்கியமானதை மட்டும்தான் தேடி படிப்பாங்களே தேர், மற்றெல்லாம் தேவையில்லை தேவையில்லைமாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எது முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க, மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. எப்படி ஸ்கூலில் முக்கியமான கொஸ்டின் படித்து பாஸ் பண்ணாங்களோ, வாழ்க்கையிலையும் எனக்கு எது முக்கியமாக இருக்கோ அது மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் உதறித்தள்ளக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இவங்க ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட்டு வந்து ரொம்ப விளக்கி சொல்லி புரிய வைப்பாங்க, அவங்க இதை புரிஞ்சே தீரும் குரலுக்கு வருவாங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லீவ் போர்டுன்னு நினைப்பாங்க, போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. கோபம் வந்தால் என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுவாங்க. எப்போவாவது ஒரு பொருள்களை வந்து அடிக்கடி தவற விட்டுருவாங்க. அப்புறம் இவங்களை அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், தூக்கம் வர்ற இடைவெளியில் பார்த்திங்கன்னா முழிச்சுட்டு அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒரு இடத்துல உட்கார முடியாமல் நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயத்தில் வந்து வாழை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இறந்த உணர்வுகள், அவங்க சொந்தக்காரங்க இறந்துருப்பாங்க, அதை பற்றி இனம் நிறைய வந்துகிட்டே இருக்குதுப்பாங்க. கெட்ட சிந்தனை அடிக்கடி இவங்களுக்கு வந்துட்டுருக்கும், இனம் புரியாத கவலை இருக்கும், கூச்சமாக இருக்கிறதுனால வெளியே போக முடியல, வெளியே சொல்ல முடியலன்னு சொல்லி தன்னைத்தானே முடக்கிக்குவாங்க. பதட்டம் அதிகமாக இருக்கும், பயம் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க படிக்கிற காலத்தில் ஆய்வு செஞ்சோம்னா இவங்களுக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. அதே மாதிரி இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட பெண்களை பிடிக்காது, சில சமயத்தில் ஆண்கள் ஆண்களை பிடிக்காது. இது என்ன காரணம்னா அவங்களுக்கு இணையாக இவங்க இருக்க முடியலைங்கிறக்காக தன்னை தவிர்த்துக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஆண்களாக இருந்தால் ஆண்களை பார்த்தாவே பயமாக இருக்கும், பெண்களை பார்த்தால் பெண்களாக இருந்தால் கூட பயமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மனித பயம் இருக்கும், புது மனிதர்களை பார்த்தா பயப்படுவாங்க. சரி, பழைய மனிதர்களை பார்த்தா பேச மாட்டாங்க, புது மனிதர்களை பார்த்தா பயப்படுவாங்க. எப்போவுமே மனசில் வந்து ஏதாவது ஒரு பதட்டத்தோடவே இருந்துகிட்ருப்பாங்க, விருப்பத்தை புரிந்து கொள்ளலை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, சில சமயத்தில் வந்து அவங்க கஷ்டப்படலை எனக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் இவங்களோட படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, கையெழுத்து சரியாக இருக்காது, அதே மாதிரி வந்து முக்கியமான பொருளை மறந்துட்டு போயிடுவாங்க, ரொம்ப நேரம் படித்தா வந்து அவங்கள அறியாமல் தூங்கிடுவாங்க, ஸ்பீடாக எழுத முடியாது, எழுதுறதுக்கு பிடிக்காது. அதுக்கடுத்து வந்து பேரண்ட்டுக்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை ஓட்டிகிட்டே இருப்பாங்க, என்னை யாருமே பிடிக்கலை புரிஞ்சிக்கலை அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இவங்க விரும்புகிறத அடிக்கடி செய்யணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இந்த பொருள் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, இதான் இந்த பொருளை கொடுத்தா கொஞ்சம் கழிச்சு எனக்கு அந்த பொருள் தான் எனக்கு பிடிக்குது அப்படிம்பாங்க. சில சமயங்களில் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில நேரத்தில் பேசவே மாட்டாங்க, எது எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அப்புறம் படிப்பு காலத்தை வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த படிப்பில் வந்து ரொம்ப பயம் இருக்கும், கனவு அதிகமாக கண்ணுவாங்க, பதட்டம் வந்துகிட்டே இருக்கும், பதில் வந்து அவங்களுக்கு படித்த பதில் நினைவுக்கு வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்கணும் படிக்கணும் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி ஏற்படுத்துதுன்னா 38 வயசுக்கு பின்னாடி ஏற்படுத்துது. அதாவது 37 வருஷத்தில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஆனால் உண்மையை பார்த்தோம்னா இவர்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது, இவங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது பின்னாடி சரியாக போயிடும் நினச்சினுடைய விளைவு தான் இப்படி வந்துட்டுருக்குது. அதனால் வந்து ஒரு செல்ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகிறது, அடிக்கடி ஏதாவது மனசில் தோணிகிட்டே இருக்கிறது, காதில் பேசிக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறது, குடும்ப உறவுகளில் வந்து சரியான முறையில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒற்றை பிரச்சனையாக தெரிந்தாலும் இந்த பிரச்சனையினுடைய மூலம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்குது. அதனால தான் நாங்கள் குழந்தைகளுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே கல்வி பிரச்சனை ஏற்படும் பொழுது, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் பொழுது பெற்றோர்கள் சரியான முறையில் மருந்தில்லா மனுத்துவ முறையில் உளவியல் ஆலோசனை உளவியல் சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா இதை மாற்றிடலாம். இப்போ 38 வயசில் உள்ள இவர்களுக்கு
குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் இந்த மருந்தெல்லாம் மனுவத்து உளவிய சிகிச்சை தேவைப்படும். அது வந்து ஒரு ஒரு கோர்ஸாக இருக்குது, ஒரு ஒரு கோர்ஸ் 3 மாதம் 3 மாதம். இதை தொடர்ந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். பல நேரங்களில் வந்து பெற்றோர்கள் வந்து படிக்கிறக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஸ்கூல் பிஹேவியர்லேயே, அந்த குழந்தை வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்குது, பிடிவாதம் பிடிக்குது, அதிகமாக டென்ஷன் ஆகிக்குது, யார்ட்டுமே பேச மாட்டேங்குது அப்படின்னா பெற்றோர்கள் இவங்களா ஒரு கருத்தை வச்சுக்குவாங்க, அது பின்னாடி சரியாக போயிடும், அது கூச்சப்படுது அப்படின்னு நினச்சி. ஆனால் உண்மையில் வந்து இது 30 வருஷத்துக்கு பின்னாடி தான் எங்ககிட்ட பிரச்சனையாக வர்றப்ப பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து விவாகரத்து அளவுக்கு போயிடுது, பல ஆண்களுடைய வாழ்க்கை வந்து அந்த மனைவியை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு போயிடுது. சில ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த மனைவியிட்டிருந்து பிடுங்கிறத மட்டுமே பார்க்குறாங்க, அது நகை வடிவமாக இருக்கலாம், சொத்து வடிவமாக இருக்கலாம், இப்படி இருக்கும். அதே மாதிரி சில பெண்களும் என்ன செய்கிறாங்கன்னா கடவுள்கிட்டருந்து அந்த சம்பளமாக இருக்கட்டும், அந்த சொத்து வடிவமாக இருக்கும், பிடுங்கிறதா பார்க்குறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த வீட்டில் வந்து மற்றவர்கள் யாராவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா இவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஏன்னா அவங்க வந்து வாங்கக்கூடாது, வாங்கினா எம்பேர் தான் எழுதணும்னாங்க. இப்போ இவருடைய கணவர் வாங்கி இவர் மேலே எழுதுனா பரவாயில்ல, இந்த கணவருடைய அண்ணனோ தம்பியோ எப்படி வாங்கி இவங்க மேலே எழுத முடியும்? இது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது. அதே மாதிரி யார்கிட்டம் வந்து இவங்க பேசவே மாட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு கப்புன்னு உட்காந்துக்குவாங்க, அடுத்தவங்க காலில் விழுந்து கெஞ்சினாங்க கூட என்ன விஷயம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எல்லாமே இவங்களை தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து குழந்தை பருவ பிரச்சனைகள் வந்து தொடர்வதில்லை அப்படிங்கிறது தவறு. குழந்தை பிரச்சனைகள் இறுதி வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனையாக மாறும். அதனால் அதற்கேற்ப நடத்தை மாற்றங்களை கண்டறிந்து பெற்றோர்கள் உளவியல் சிகிச்சை எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ விழிப்புணர்வு. காதில் சப்தம் வருது, மொபைல் அடிக்ஷனாக இருக்குது, அடிக்கடி கோவப்படுறாங்க, எரிஞ்சு விடுகிறாங்க, உறவுகளோடு தொடர்பு இல்லை, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, எப்போவுமே கணவனையோ டார்ச்சர் பண்ணுறாங்க அல்லது மனைவி கணவனையோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இதனுடைய ஆரம்ப பிரச்சனைகள் வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். பல பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை வேறு இடத்துல கொண்டு போய் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. அது எப்படி மனசில் உள்ள பாதிப்பு வேறு இடத்துக்கு போனால் எப்படி மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது. அதனால் குழந்தை பருவ பிரச்சனைகள் தான் திருமணத்துக்கு பின்பும் ஏன் இறக்கும் வரைக்கும் தொடருது அப்படிங்கிறத உண்மை. அதாவது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுடைய வெளிப்படையாக நடத்தியா டென்ஷனாகவோ கோபமாகவோ அல்லது முரண்பாடாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இதையும் பின்னாடி சரியாக போகும்னு நினைக்கும் பொழுது அது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சுய வாழ்க்கையை வந்து முடக்கி விடுகிறதுங்கிறது தான் நாங்கள் கண்டறிந்த உளவியல் உண்மை. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93-602-53-930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.